ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். மாநாடு படத்தோட ட்ரெய்லரில் ஒரு டைலாக் வந்து கேட்டிருப்போம், அதாவது யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்ற மாதிரி தான். படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அகெயின் வந்து டைம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, அதாவது நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது இன்றைக்கி வந்து படம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது, வேர்ல்டு வைடாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் படத்தோட ப்ரொடியூசரான சுரேஷ் காமாட்சி அவர்களே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகலை, ஒரு சில காரணங்களால் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த தமிழ்நாடு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மறுபடியும் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா படத்தை 8 மணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநாடு லீக்டு சீன் அப்படின்ற மாதிரி பிரேம்ஜி அமரன் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநாடு ஓபனிங் சீன் லீக்டு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து போட்டிருக்காரு. ஐயோ, இவரே போட்டுட்டாரா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவர் ஏதோ டப்பிங் பேசுற மாதிரியான ஒரு வீடியோ தான். சரி ஓகே, ஏதாவது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக ஒரு டைலாக் சொல்லுவார் போல இருக்கு, அந்த சீனை தான் போட்டிருக்காரா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா தான் வந்து தெரியுது. அதாவது ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த காஷன் கார்டு வரும் பார்த்தீங்களா, அதுதானே எப்பயுமே படத்தில் வந்து ஓப்பனிங் சீனாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பிரேம்ஜி அமரன் அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஸோ அதை டப் பண்ண வீடியோ தான் போட்டுட்டு மாநாடு ஓப்பனிங் சீன் லீக்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சிம்பு அவர்களையும் வெங்கட் பிரபு அவர்களையும் யுவன் சங்கர் ராஜா அவர்களையும் வந்து டாக் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்த வெங்கட் பிரபு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிற எமோஜோட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு டே டே சும்மா இருறா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. கருப்பம் குசும்புக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரேம்ஜி அவர்கள் இந்த நேரத்துலேயே ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிலம்பரசன் டிஆர் அவர்களோட ஃபேன்ஸும் இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்து வேற லெவலில் வந்து இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. முக்கியமாக சிம்பு அவர்களோட என்ட்ரி வேற லெவலில் இருக்கு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் மாநாடு படம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லை பார்க்கறதுக்காக எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ கிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Thank you.